வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் பருப்பு துவரம் பருப்பில் வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான். பாருங்கள், இதுக்கு நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சேங்க. ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை ட்ரையாக வடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டோட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த குண்டாவில் போட்டு நல்லா வடிச்சிருங்க. வடி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க வடிக்கிறதுக்கு. அடுத்தது வெங்காயம், 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது. பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பொடி பொடியாக நறுக்கி. நார்மலாக நம்ம வடைக்கு எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி. அடுத்தது மிளகாய், இது கருவேப்பிலும் கொத்தமல்லி தழையும் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது சோம்பு. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த ஊற வச்ச துவரம் பருப்பு கூட 1 ஸ்பூன் அந்த சோம்பு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சோம்பு. அடுத்தது இஞ்சி, இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கலாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம், பருப்பு நல்லா ஊறி இருக்கும் அதனால அரைச்சிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா வரமிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அந்த பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். நான் 2 வெங்காயம் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த 2 வெங்காயம் வெட்டினது. பச்சை மிளகாய் ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி, கருவேப்பில். இது நம்ம எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு வடை டேஸ்ட் இருக்கும். இது கூட நீங்கள் அரைக்கீரை இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் கொத்தமல்லி கருவேப்பில் மட்டும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் கையில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லாமே அந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்படின்னா அரைக்கிலேயே உப்பு போட்டுருங்க. நான் சொல்கிறக்கு மறந்துட்டேன். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கிழவான உப்பு தான் இதுக்கு. கல்லுப்பு, அரைக்கியில் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இல்லை மறந்துட்டிங்கன்னா நீங்கள் பெனையில் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது வானலியை வச்சு இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க. இது நம்ம தட்டையாக வேணாலும் வடை மாதிரி வேணாலும் தட்டி வேணாலும் போடலாம். ஆனால் இந்த மாதிரி கிள்ளி போட்டோம்னா தான் இது டேஸ்ட் இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதுக்கு எந்தளவுக்கு கொத்தமல்லி, கீரை இதெல்லாம் போடுறீங்களோ அந்தளவுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வேக வச்சுட்டேன். அடுத்தது நான் தட்டையாக தட்டி போட்டிருக்கேன், கிள்ளியும் போட்டிருக்கேன், தட்டியும் போட்டிருக்கேன். பாருங்கள், தட்டி போட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. சூப்பரான ரேஷன் துவரம் பருப்பில் வடை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சார் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.